இவ்ளோ பெரிய ஃபார்ம் ஹவுஸ் நமக்கு வேண்டாம்னு சொன்னே, அடம் பிடிச்சு வாங்கிட்டீங்க. அதிர்ஷ்டம் நமக்கு ஃபார்ம் ஹவுஸ் ரூபத்துல வந்திருக்கு டார்லிங். இந்த சீப் ரேட்டுக்கு இவ்ளோ பெரிய ஃபார்ம் ஹவுஸ் எங்கயாவது கிடைக்குமா? இவ்ளோ சீப்பா அவங்க எதுக்கு வித்துட்டு போனாங்களோ? ஏதோ பயத்தினால அவங்க வித்துட்டு போயிட்டாங்க. நீங்க பாட்டுக்கு ஆபீஸ் கிளம்பிடுறீங்க, வீட்டுல நான் தனியா இருக்கேன். ஒரு மாசம் போட்டும், அப்பா அம்மா வந்துருவாங்க. அவங்க வர்ற வரைக்கும் தனியா இருக்க பயமா இருக்குங்க. எல்லாம் நம்ம நினைப்ப பொறுத்துதான் இருக்கு டார்லிங். பாய். நான் இத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கேன்னா அதுக்கு பின்னாடி யாருமே கிடையாது. நான் எந்த ஹார்ட் ஒர்க்கும் இதுக்காக செய்யல. நான் வெறும் என் பிரெயின், என் அறிவையும் வச்சு தான் இன்னைக்கு இவ்வளவு கோடிகள் சம்பாதிச்சிருக்கேன். எத்தனையோ அவமானங்கள் ஏற்பட்டது, எவ்வளவோ கஷ்டம். போது, நிறுத்து. அது அந்த கோட்டுக்காக ராம வந்திருக்கா? கோட்டை கழட்டி கொடு. இவங்கிட்ட போய் கோட்டை கொடுத்த பாரு. நானே கொண்டு வந்து கொடுக்கணும்னு இருந்தேன். 1 hour தரேன்னு சொன்னடா. 3 நாள் ஆச்சு, போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. நானே கொடுக்கலான்ட்டு இருந்தேன். அதுக்கு டேய், இந்த செல்ஃப் இன்டர்வியூ விட்டுட்டு சிட்டி சென்டர் மால்ல டோக்கன் போடுற வேலை இருக்கான், அதை போய் செய். ச்சே, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. பிடிச்சா திமிங்கலத்தை பிடிக்கணும், வேலைனா கோடி ரூபாய் வரணும். அதான் நம்ம டார்கெட். மீன் பிடிக்கவே வக்க இல்லையா, திமிங்கலத்தை பிடிக்க போறாராம். எந்த வேலை பண்ணா கோடி ரூபாய் கொடுக்குறான்டா? எவன் கொடுக்குறான்? நம்ம ஆர்டிஸ்ட் சூர்யா தான். அவர் எதுக்குடா அவனுக்கு கொடுக்கணும்? நீங்களும் வேலைலாம் 1 crore ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு ஹாட் சீட்ல உட்காந்து கூலா பதில் சொன்னா கெத்தா கோடி ரூபாய் சம்பாதிச்சிடலாம். டேய், நம்ம ஸ்டேட் கவர்னர் யாரு? அதான், யாரோ ஒருத்தர் இருக்காரு. சரியா படிக்கல, எந்த வேலையும் தெரியாது, அட்லீஸ்ட் பிராக்டிக்கலாவது யோசிரா.
எதுக்குடா ராஜு இப்படி உன் அண்ணன் கிட்ட திட்டு வாங்குற? அண்ணி, கில்லி படத்துல கூட நம்ம விஜய் அவங்க அப்பா திட்டிக்கிட்டே தான் இருந்தாரு. கடைசியில என்ன ஆச்சு? கப்பு கப்பு ஜெயிச்சார்ல. நானும் சீக்கிரத்துல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன், எல்லார் வாயும் மூட வைக்கிறேன். எல்லா வேலையும் முடிஞ்சது, டென்ஷனே வேணாம். நான் இருக்கேன்ல, அத வர பாருங்க. விடாதீங்க. ஓய், என்ன புரிஞ்சுதா? எனக்கு தர வேண்டிய லட்சம் வட்டியோட வரணும், இல்ல உன் கிட்னிய வித்து பணத்தை எடுத்துக்குவேன். அண்ணே, காலை பிடிக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்க பணத்தை கொடுத்துறோம், ப்ளீஸ் ப்ளீஸ். ஏ ராஜு, ஏ ராஜு, காசு எப்படா கொடுப்ப? டேய், கண்ணும் வீங்கி இருக்கு, ஏதாவது ஃபிகர் அடிச்சதா இல்ல போதையா? இல்லடா, அந்த மாதிரி அடிச்சுட்டு போனா நான் பணம் கொடுக்கலனா என் கிட்னியை லவுட்டிடுவானா? கிட்னி போனா நான் சட்னிடா. கிட்னியை வித்துருவானா? கிட்னியை வித்தா ஒரு 10 லட்சம் கிடைக்கும். 1 லட்சம் அவனுக்கு கொடுத்துருவேன். நான் 1 லட்சம் கொடுக்கணும்ல, அதையும் அதுலேயே எடுத்துக்க, ப்ராப்ளம் சால்வ்ல. கிட்னி போனா 10 லட்சம் கிடைக்கும், அந்த பணத்தை வாங்கி இந்த பணத்தை கொடுக்க சொல்றேன். அதான் நல்ல பிளான். நீ உருப்படவே மாட்டடா. டேய், முதல்ல டென்ஷனை விடு, என்ன டென்ஷன் பண்ணாத. 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க போறோம், வா. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி ப்ரோக்ராமுக்கு. என்ட்ரி ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னைக்கோ முடிஞ்சு போன அந்த ப்ரோக்ராமை நம்பி 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கியா? மகராசனா இரு. ஏய், இந்த ஆர்டிகலை பார்த்தியா? ஓப்பன் சேலஞ்ச், இந்த உலகத்தில் பேய் இருக்கா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கான ப்ரூஃபோட வந்தா 5 கோடி ஜெயிக்கலாம். இந்த உலகத்தில் கடவுளும் பேயும் இருக்கிறதா சிலர் நம்புறாங்க, அது எதுவுமே இல்லைன்னு சிலர் வாதம் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனை 11 வருஷங்களாக போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனைக்கு சரியான பதில் தேடி ப்ரொஃபஸர் KL நாராயணன் சயின்ஸ் வர்சஸ் கோஸ்ட்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அமைப்பு மூலமாக யார் பேய் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 5 கோடி ப்ரைஸ் பண்ணி தரதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காராம். 10 வருஷங்களாக பதில் கிடைக்காத இந்த பிரச்சனைக்கு சரியான பதில் கொடுங்க. காண்டாக்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் KL நாராயணன் ட்ரிப்ளிகன் ஃபோன் நம்பர். எஸ், 5 கோடி சம்பாதிக்க ரூட் கிடைச்சிருச்சு, கிளம்பச்சான். நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்களா? நெட்டில் பார்த்தோம், எங்கேயாவது பேய் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணால் 5 கோடி தருவீங்களா? சரி, ஒரு சின்ன டவுட்டு, இதை ப்ரூவ் பண்ணுறதுனால நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? உங்களுக்கு என்ன லாபம்? நீங்கள் எதுக்கு பணம் தரீங்க? அதான் உன் டவுட்டா? இதை பாரு, நான் படிக்க தொடங்கின காலத்திலிருந்து என் சப்ஜெக்டுக்கு சம்பந்தமான பாடங்களோட சேர்த்து இந்த உலகத்தில் பேய்களோ அதீத சக்திகளோ இருக்கான்னு நான் எவ்வளவோ ஆராய்ச்சிகளை செஞ்சு பார்த்துட்டேன். அதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணுங்கிற எண்ணத்தில் இமாலயத்தில் தவம் பண்ணுற முனிவர்களில் ஆரம்பித்து காசியில் இருக்கிற துறவிகள், குகையில் இருக்கிற அகோரிகள்னு இப்படி எத்தனையோ பேரை நான் சந்திச்சிட்டேன். எனக்கு சரியான பதில் கிடைக்கல. சரி, இதை விட்டுறலான்னு நினச்சா என் 6th sense சொன்னது பேய் இருக்குன்னு. அதீத சக்திகளை பற்றி நான் ஒரு புத்தகமே எழுதியிருக்கேன். இங்கே பேய் இருக்கா இல்லையாங்கிற கேள்வி எனக்குள்ளே வந்ததோடு எனக்கு இதுவரைக்கும் அதுக்கான சரியான பதில் கிடைக்கல. அது எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதனால் நான் ஒரு முடிவு எடுத்தேன். அமெரிக்காவில் ரேண்டி அமைப்பு இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் ஒரு அமைப்பை தொடங்கணுங்கிற எண்ணத்தில் சயின்ஸ் வெர்சஸ் கோஸ்ட்டுங்கிற ஒரு அமைப்பை தொடங்கினேன். அட்லீஸ்ட் அந்த ப்ரைஸ் மணிக்கு ஆசைப்பட்டு யாராவது ஒருத்தர் சயின்டிஃபிக் ப்ரூஃபை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு ஒரு சின்ன ஆசை. சார், ப்ரூஃப்ஸ்னா? ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ், எனிதிங் சார். கண்டிப்பா பேய் இருக்கு சார், நான் எத்தனையோ தடவை பார்த்திருக்கேன், நான் ப்ரூஃப்ஸ் எடுத்துட்டு வரேன். எத்தனையோ பேர் இப்படி சொல்லிட்டு போனாங்க, ஆனா கிராஃபிக்ஸ் தான் எடுத்துட்டு வந்தாங்க. அதோ அந்த ரேக்ஸ்ல இருக்கிறது எல்லாம் தான். அது போட்டும், 5 கோடி ரூபாய் கேஷா தருவீங்களா செக்காவா? 1000 ரூபாய் நோட்டா கொடுப்பாரு. இந்த TDS இன்கம் டாக்ஸ் எல்லாம் நீங்களே கட்டிப்பீங்கல்ல? ஓகே, தேங்க்ஸ் சார். வரேன் சார். சார், நான் ப்ரூஃப்ஸ் கொடுத்ததும் கொய்யால போடான்ட்டீங்கன்னா? கொய்யால? கொய்யாலனா? ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே சார், எங்கேயாவது போய் பேய பிடிக்கிறோண்டா? எங்கே போய் பேய பிடிப்பேன்?
ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அம்மாவாசை ராத்திரி 12 மணிக்கு பிறந்தவன் நான். என் கண்ணுக்கு பேய் தெரியும்டா. சரி இப்ப என்ன செய்யணும்? கேமராவோட சுடுகாட்டுக்கு போறோம், டக்கு டக்குன்னு போட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு ப்ரொஃபஸருக்கு தரோம். தட்ஸ் ஆல். அப்படியே அதுங்க அப்படியே மும்பை மாடல்ஸ் பாரு, போடா. வாயமுறா, வர்ற பணத்துல உனக்கு 10 லட்சம் தரேன். வட்டியோட மாறிக்கு பணத்தை கொடுத்து நீ அடுத்தவனுக்கு வட்டிக்கு விடு. மச்சி, அது நடக்குதோ நடக்காம போகுதோ, நீ அப்படி சொல்லும் போது சன்னி லியோனி சினிமாவை சென்சார் கட்டே இல்லாம 3D பாக்குற எஃபெக்ட் கிடைக்குதுடா. சரி ரெடியா இரு, 10 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறோம். ஓகே. நானா? நான் எதுக்கு சுடுகாட்டுக்கு வரணும்? அதான்டா, பேய பிடிக்கணும்ல. வேணாண்டா, நான் நல்லபடியா வாழணும். எனக்கு சுடுகாடுனா பயம். என் தாத்தா செத்தப்ப கூட நான் சுடுகாடுக்கு வர மாட்டேன்னு வெளியில நின்னுட்டேன். நான் வரல, என்ன விட்டுரு. நீ வரலையா? வரல. வரலையா? வரல. அப்போ உன் 1 லட்ச ரூபா மறந்துரு. தெரியாதே, எப்படி எழுதினா? எத்தனையோ போலி சாமியார்களோட பொய் வேஷத்தை அம்பலப்படுத்தி மக்களுக்குள்ள இருக்கிற மூட நம்பிக்கையை போக்குறதுக்கு முயற்சி செய்யற இயக்கம் தான் மக்கள் விழிப்புணர்வு இயக்கம். அந்த இயக்கத்துக்கு முதுகெலும்பா இருக்கிறவர் தான் ராஜசேகர் சார். சார் வணக்கம், வெல்கம் டு மை ஷோ. வணக்கங்க. இந்த மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்துக்கு முழு நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக உங்க வேலையையும் உங்க சொந்த வாழ்க்கையும் தியாகம் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு உங்களை இன்ஸ்பயர் பண்ண விஷயம் என்ன? நான் பிறந்தது ஒரு கிராமத்துல. என்னோட சின்ன வயசுல என் பெரிய அத்தைக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்தது. அப்ப என்னோட பேரண்ட்ஸுக்கு அது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு தெரியல, ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு பேய் ஓட்டுறவர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அவர் ஏதோ அவங்களுக்கு பேய் ஓட்டுறங்கிற பேர்ல உச்சி மண்டியில ஆணியால குத்தி கஷ்டப்படுத்தினாரு. வழியில அழுதுகிட்டே இருந்தாரு. கொஞ்ச நாள்ல அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டே இருந்து போயிட்டாங்க. அந்த சம்பவம் அப்பவே எனக்குள்ள பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மூட நம்பிக்கைங்கிறது கிராமத்திலையும் படிக்காதவங்கிட்ட தான் நிறைய இருக்குல்ல? அது தப்பான அபிப்பிராயம். இட்ஸ் எ மிஸ்கன்செப்ஷன். குங்குமம் தடவன 2 ரூபாய் எலுமிச்சம் படத்தை பேய் ஓட்டுறவங்க கிட்ட 2000 கொடுத்து வாங்குற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அங்கிள், இன்டர்வியூ சூப்பர். ஹாய் பேபி. ஹாய் டாடி. ஹாய். இன்னும் இந்த ஜிம் பைத்தியம் போலையா? அதுக்கு தான அவன் பேரு ஜிம்மர்னு வச்சிருக்கு. இந்த தடவை பாடி பில்டிங்ல ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வாங்க போறோம் பிரியா. ஆல்ரெடி 3 தடவை ஊத்திக்கிச்சு. இந்த தடவை பாரு ப்ரோ. பாரு பாரு, வந்தாச்சு. சில பேர் அவங்க வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க வீட்டுக்கு போய் உங்களுக்காக அவங்க மூட நம்பிக்கையை போக்குறோம். உங்கள் வயிற்று வலி குணமாகணும்னு சாமிக்கு பூஜை பண்ண கற்பூரம் எடுத்துக்கோங்க. டேப்லெட் போட்டுக்கிட்டால் எப்பேற்பட்ட வயிற்று வலியும் சரியாயிடும். பூஜை செய்யறதுனாலயோ கற்பூரம் காட்டுறதுனாலயோ எந்த வலியும் சரியாகாது. உங்கள் வயிற்று வலி குணமாகணும்னு சாமிக்கு பூஜை பண்ண. நான் எத்தனையோ பேரோட மூட நம்பிக்கையை சாதாரணமாக போக்கியிருக்கேன். 30 வருஷமா இவளோட மூட நம்பிக்கையை மட்டும் என்னால போக்கவே முடியல. சொல்றேன்ல,
மம்மிக்காக, எனக்காக, உனக்காக. வீட்டோட அமைதிக்காக. இது உள்ள போனா உயிரோட வெளியில வருவோமா? ஏய், நான் இருக்கேன்ல. எதுக்கு எனக்கு அங்கேயே சமாதி கட்டவா? ரொம்ப ஓவர் ஆக்டிங் காட்டதா? கொஞ்சம் இந்த இடத்த பாடுறா, இப்பவே எனக்கு திகிலா இருக்கு. ஏய் வாமாடா. இங்கே செஞ்சிட்டு இருக்க? அது கழுத்துல ஹெட்போன்ஸ், கையில கேமரா, இதெல்லாம் எதுக்கு? சரினா இங்க புதுசா உன ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஏன் வரல? கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதான் வர முடியல. பிஸியா? நீ பிஸியா இருக்கிற அளவுக்கு என்ன வேலை பாக்குற? சரி, ஃப்ரீ டைம் கிடைச்சா வீட்டுக்கு வா. வர மாமா. அக்கா உன்ன கேட்டுட்டே இருக்கா. ஓகே மாமா. நீ வாடா. நான் வரேன். வாடா. முதல்ல நீ போ. டேய் ஏண்டா பயப்படுற? டேய் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வரதுக்கு இதென்ன சாப்பாடு கடையா? சுடுகாடுறா. தெரிக்க விடுறா வேதாளம். லக்ஷ்மி தேவி கூப்பிடுறாங்கடா. லக்ஷ்மி தேவி வரணும்னா கோயிலுக்கு போய் கும்பிடணும்டா, சுடுகாடுல தேடக்கூடாது. பயமா இருக்கு, என்ன விட்டுறா. மரத்தடியில படுத்தவன் இங்க சுடுகாட்டுல மரத்தை சுத்த விடுறியடா. அம்மாடி பேய, வெளியே வாமா, உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன். பைத்தியக்காரண்டா. டேய் மச்சான், இங்க பேய் இருக்காது போல இருக்கு. வா, வேற சுடுகாட்டுக்கு போலாம். வா. டேய், எவனாவது செத்தா வீட்ல இருந்து சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு வருவாங்கடா. நீ என்ன சுடுகாட்டுல சாவடிச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு போக பாக்குற? இப்ப நீங்க பாக்க போறது சாமியாருங்க செய்யற ஃப்ராடு தனத்தை. என் வயித்துல இருந்து ஒரு சிவலிங்கத்தை எப்படி வெளியே கொண்டு வரோம் பாருங்க. சின்ன சிம்பிள் ட்ரிக். ஜனங்க தெரியாம மகத்துவம் நினைச்சு கையெடுத்து கும்பிடுறாங்க. சாமியாருங்க என்ன செய்யறாங்கன்னா, முதல்ல ஒரு பில்டப்புக்காக 2 கிளாஸ் தண்ணி குடிப்பாங்க. இதோ இப்படி அவங்க வாய் ஓரத்துல வழியிற தண்ணிய தொடச்சுக்கிற சாக்கில கர்ச்சிஃப்ல இருக்கிற இந்த சிவலிங்கத்தை தொடைக்கிற பேர்ல வாய்க்குள்ள போட்டுப்பாங்க. 2-3 தடவை வயிற்றுக்குள்ள இருந்து ஏதோ வெளியே வரா மாதிரி அப்படி செய்வாங்க. 3வது தடவை அவங்க வாய்க்குள்ள இருக்கிற அந்த சிவலிங்கத்தை வெளியே கொண்டு வருவாங்க. தட்ஸ் இட். ஒருவேளை உங்க வீட்டுல பேய் இருக்குன்னு உங்களுக்கு டவுட் இருந்தா எனக்கு போன் பண்ணுங்க, நானே வரேன். உங்க வீட்டிலேயே இருந்து பேய் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு கிளம்புறேன், அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. தயவு செஞ்சு என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ராஜசேகர் சார் ஸ்பீச் செமையா இருக்கு. அவர் சொல்றது உண்மைதானா? 100%. சரி, உனக்கு எதுக்கு இந்த டவுட்? அது இல்லைங்க, ராத்திரியில ஏதோ வினோதமான சத்தம்லாம் இங்க கேக்குது, எனக்கு பயமா இருக்குங்க. இந்த வீட்டுல பேய் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. ஸ்வப்னா, புது இடம் இல்ல, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். ஆபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். தயவு செஞ்சு சாமியாருங்களை நம்பி மோசம் போகாதீங்க. பேய்ங்கிறது கிடையாது. இந்த வீட்டுல ஏதோ இருக்கு, எனக்கு கூட சத்தம் கேட்டுதுமா. அப்படியா? வேலையை விட்டுருங்க, இங்க இருந்தா என் உயிரே போயிடுங்க. டேய் பட்டாபி, வேலையை விட்டுறத, வேணா சம்பளத்தை கூட்டி தரேன்.
சரி அப்படின்னா இருக்குங்க. ஒரு டீயும் சிகரெட்டும் கூட கொடுக்கறானே. என்னடா ஹேர் ஸ்டைல் எல்லாம் புதுசா இருக்கு, எல்லாம் ஒரு சேஞ்சு. அந்த சீனு எங்கடா காணோம்? அன்னைக்கு அவன் பேப்பர் போட ஃபார்ம் ஹவுஸ் போயிருந்தால அங்க ஏதோ மரத்துல பேய் இருக்கிறத பாத்துடியா? அந்த பேய் மரட்ட மரத்துல அங்க இருந்து பயந்து ஓடி வந்திருக்கான். அன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்து வந்தான் அவன். ஓ என்ன பிரதர், பேய் மரத்துல ஆடுதா? எங்க பிரதர்? அதான் பனையூர் பக்கத்துல லெஃப்ட் சைடுல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த லெஃப்ட் சைடு ஃபார்ம் ஹவுஸ். அதோட பேரு? அது பேரு ஆனந்த பாரத நிலையம். அந்த ஃபார்ம் ஹவுஸ் தான் பிரதர். நீ என் வாழ்க்கைக்கே ஒளி காட்டின கடவுள் பிரதர். இந்த ஜென்மத்துல உங்களை மறக்க மாட்டேன் பிரதர். தம்பி ஏய், இவர் டீ காசை நான் கொடுத்துட்டேன், என்ன எழுதிக்கோ. முதல்ல உன் பாக்கிய கொடு 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 கொடு. கோவப்படாத, நாளைக்கு தரேன். இதைத்தான் மாச கணக்குல நீ சொல்லிட்டு இருக்க. சிங்கிள் டீக்கே இப்படியா சார்? என் காசை நான் கொடுத்துக்கிறேன் சார். ஒன் வீக்ல வரேன், கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு உன் டீ கடையும் நானே வாங்கிக்கிறேன். எழுதி வச்சுக்க. சின்ன பாண்டி எங்க இருக்க? சீக்கிரம் வா, அக்கா வீட்டுக்கு போனோம். லோக்கல்ல தான் பேய தேடுவான்னு பார்த்தா ஊர் எல்லையை தாண்டியும் பேய தேடுறானு. கடவுளே, இந்த வீட்டுல பேய் இருந்துட கூடாதுறாப்பா. அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு வந்து மொட்டை போடுறேன் இவனுக்கு. அம்மா, எல்லா பாத்திரமும் கழுவியாச்சு, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், கிளம்பவா? எல்லாருமே பெருக்கிட்டு கிளம்பு. சரிங்கம்மா. அக்கா, அக்கா நல்லா இருக்கியா? என்னடா இப்ப வர வீட்டு கிரகப்பிரவேசத்து கூப்பிட்டா? ஊரை தாண்டி அவ எங்கயோ வீடு வாங்கி வச்சிருக்கா, எவன் போவான்னு கேட்டியா? சின்னம்மா சொன்னாங்க. சின்னம்மா அப்படி சொன்னாங்களா? இந்த சீரியல் எல்லாம் பார்த்து பார்த்து சின்னம்மாவோட மூளை குழம்பிடுச்சுக்கா. நான் அப்படி சொல்லலக்கா. பொல்யூஷனுக்கு தூரமா அமைதியான இடத்துல ஹாப்பியா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கியிருக்கான்னு சொன்னேன். என்ன திடீர்னு வந்திருக்க? ஏதாவது பண தேவையா? மாமா என்ன அசிங்கப்படுத்துறீங்க? ஏதோ அக்காவையும் உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தா? ச்சே, டேய் போது இந்த ஓவர் ஆக்டிங். வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. இந்த டேப் லீக் ஆகுது, அதை மாத்தணும்னு சொன்னா எப்பவும் போல அதை மறந்துட்டீங்க. அக்கா உனக்கு எந்த டென்ஷனும் வேணாம், ஒரு வாரம் நான் இங்க இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டேப் ரெடி பண்ணிட்டு போறேன். ஒன் வீக்கா? எனக்கு ஏண்டா பாசமா பாத்துட்டு போக வந்தியா? ஐயோ, புது வீடு எப்படி இருக்கா? என்னவோடா, சந்தோஷமா இந்த வீடு வாங்கினோம், ஆனா வந்ததுல இருந்து சந்தோஷம் இல்ல. என்னாச்சுக்கா? ஏதோ தனியா இருக்க கூட பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த. என்னன்னு தெரியல, இங்க அடிக்கடி வினோதமா பல சத்தம் கேக்குது. அப்பப்போ கேக்குதா? அத கேக்கும் போது இங்க பேய் இருக்குமோனு சந்தேகம் வருது. உனக்கு சந்தேகமா இருக்கா? இதுல என்னடா சந்தோஷம்?
டென்ஷன் டென்ஷன்ல அப்படி கேட்டேன். ம், நீயே அவர் மாதிரி தானே நம்பவா போற? வேண்டாது, வா கொஞ்சம் தூங்க விடுறா. ஏ இருடா எழுந்துக்கிறேன். இப்படி கத்துற அது அலாரம் கிளாக்டா, சவுண்ட் பண்ணாம கையால தட்டி எழுப்போம். மாமா பிரேசில்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. டைம் சரியில்லைனா டைம் காட்டுற கிளாக் கூட பயமுறுத்தும். கொய்யால ஆண்டவா, நான் வேணது ஞாபகம் இருக்குல்ல, இங்க பேய் இருக்க கூடாது, மொட்டை கேரண்டி. எல்லாரும் தூங்கிட்டாங்க, இதுதான் கரெக்ட் டைம், வா பேய பிடிக்கலாம். எழுந்துடுறா. சிவா, ஒரு லட்சத்துக்கு இத்தனை கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன், இங்க வராம எஸ்கேப் ஆயிருக்கலாம். இவனும் இவன் பேய் பிடிக்கிற கெட்டப்பும். கண்ணு பேயே, என் பேங்க் பேலன்ஸ் எங்க கண்ணு இருக்க? கொஞ்சம் வெளியே வா. அங்க சிட்டியில சித்திரவதை பட்டு சாவறதுக்கு பதிலா இங்க ஒரே அடியில சாவறது பெட்டர். வாடா வரண்டா. டேய் அங்க இருக்கு, அங்க இருக்கு. எங்கடா? என்னாச்சு தங்கம்? அங்க பாரு, அடங்கொய்யால இந்த குண்டச்சியா? டேய் இந்த நேரத்துல இவரோட என்ன செஞ்சிட்டு இருக்க? அது அது புது பாட்டு டவுன்லோட் பண்றதுக்காக வந்தாங்க. டவுன்லோட் பண்ண வந்தாளா? டவுன்லோட் பண்ணியாச்சா? பண்ணலாம் தான் இருந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஏய் அக்கா கிட்ட சொல்லவா? தம்பி தம்பி கையெடுத்து கும்பிடுற, அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. இந்த போல போனவன் ராத்திரி நான் இங்க வரணும் கைய வெட்டிக்கான்னு சொன்னோம், அதான் வந்தேன். தம்பி என் வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்ச கொன்னே போட்டுருவான், நான் வரேன் தம்பி. டேய் பட்டாபி, அது பூசணிக்காய் மாதிரி இருக்கு, நீ புடலங்காய் சைஸ்ல இருக்க, எதுக்குடா இதெல்லாம்? அது பூசணிக்காயும் புடலங்காயும் சேர்த்து கூட்டு வச்சா அப்படிதான் இருக்குங்க. ராத்திரி போய் ஆல்மோஸ்ட் சிக்க வேண்டியது, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ராத்திரி என் சாவு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆச்சு, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. டேய் நான் உலகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், நீ போய் பாரு. நான் தூக்கங்கிற அருமையான வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நீயே போய் பார்த்துக்கோ. டேய் போடாங்கிறல்ல. டேய் போறேன் மாமா, போறேன், நானே போறேன். விழிப்புணர்வு இயக்கத்தில் இருந்து வந்திருக்கோம், இவர் ராஜசேகரன் சார். நீங்க மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தில் இருந்து வந்திருக்கோம், ராஜசேகரன் சார். நீங்க இப்பதானே சொன்னோம், பாவம் காது கேட்காத போல இருக்கு. சார் நீங்களா? நீங்க என்ன இந்த பக்கம் உள்ள வாங்க சார், வாங்க. வெரி எக்ஸைட்டிங் சார், நேத்து தான் உங்க ப்ரோக்ராம் டிவியில பார்த்தேன். ஸ்வப்னா, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க பாரு. சார் எங்க வீட்டுக்கு திடீர்னு? இந்த வீட்டில் பேய் இருக்கு, நீங்க வாங்கன்னு ஃபோன் பண்ணீங்கல்ல. ஃபோனா? ஸ்வப்னா இல்லங்க. இல்ல சார், நாங்க பண்ணலையே.
இது G69 ஆனந்த பாரதி நிலையம் பனையூர் தானே? நீங்க சொல்ற அட்ரஸ் கரெக்ட், பட் நாங்க ஃபோன் பண்ணலையே. இந்த அட்ரஸ் தான் சொன்னாங்க. லேண்ட்லைன்ல இருந்து ஃபோன் வந்தது. லேண்ட்லைனா? எஸ். வீட்ல லேண்ட்லைன் வொர்க் ஆகலீங்க. சாரி, ராங் கால் நினைக்கிறேன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். யா, இட்ஸ் ஓகே. சார், 1 மினிட். ஃபோன் பண்ணினது நாங்க இல்லனாலும் இந்த வீட்ல பேய் இருக்குங்க. ராங் கால் பட் ரைட் இன்ஃபர்மேஷன். இன்ட்ரெஸ்டிங். நீங்க இப்ப சொன்னதை கேட்கும்போது இது பயப்படக்கூடிய விஷயமாவே எனக்கு தெரியல. நீங்க பேய் இருக்குன்னு நம்புறீங்களா? அப்ப பேய் கண்டிப்பா இருக்கு. இது ஜஸ்ட் நம்ம மைண்ட்ல வரக்கூடிய எண்ணங்கள், இல்யூஷன்ஸ். அண்ணா, பெட் ஆடுனது யாரோ கோவத்துல கத்துன மாதிரி கேட்டதல்ல? அது எல்லாத்துக்கும் ஏதோ ரீசன்ஸ் இருக்கு. அந்த ரீசன்ஸ் தெரியாம தான் இது கடவுள், இது பேய்ன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாசம் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்தது. ஒரு மரத்துக்கிட்ட ஏதோ சவுண்ட் கேட்டிருக்கு. அதை கேட்டுட்டு அதுல ஏதோ மகத்துவம் இருக்குன்னு ஜனங்க பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தீர விசாரிச்சா மரத்துக்கு கீழே பூமி கடியில வாட்டர் ஃப்ளோ ஆகுற சத்தம் தான் அதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இங்க கூட ஏதாவது ரீசன்ஸ் இருக்கும். சத்தம் வர இடத்தை காட்டுங்க. காரணத்தை இப்பவே சொல்லிடுறோம். இப்ப இல்லைங்க, ராத்திரி 12:30 சத்தம் கேட்கும். ஓ சரி, நாங்க ராத்திரியே வரோம். என்ன சார் நீங்க? நீங்க போயிட்டு எதுக்கு திரும்ப வரணும்? உங்களுக்கு அப்செக்ஷன் எதுவும் இல்லனா நீங்க இங்கேயே இருக்கலாம். ஆல் ரைட் சார், பேய் இல்லன்னு ப்ரூவ் பண்றதுக்கு மட்டும் தான் நீங்க வந்திருக்கீங்க. அப்படி இருந்தா நீங்க தலையிட கூடாது. என்ன? அதான், இங்க பேய் இருந்தா நீங்க தலையிடாம இருக்கணும். டேய் சும்மாறா, நீங்க வாங்க சார். டேய் நீ அவனுங்களை கவனிச்சுக்க. ஏன் நீ பொண்ணை கவனிச்சுக்கறங்கறியா? சொல்றத மட்டும் செய்யடா. வாங்க. அக்கா, இந்த வீடு உன்னோடது, வீட்டு வேலை என்னோடது. நீ போ. சரி, நீங்க வாங்க மேடம், வாங்க. உடம்பெல்லாம் ஃபிட்டா இருக்கு. டெய்லி ஜிம்முக்கு போவீங்களோ? ம், போலாமா? இன்னைக்கு இங்க தான் ஹால்ட். நாளைக்கு நான் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணனும். நாளைக்கு தானே? இன்னைக்கு ஃபுல் டே இருக்குல்ல. ம், ஓகே. வாங்க வாங்க வாங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய லக்கேஜ் தூக்கிட்டு வரீங்க? என்கிட்ட லக்கேஜ் எதுவும் இல்லையே. கையில போன், லேப்டாப், பேக் கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். இட்ஸ் ஓகே. பரவாயில்ல, கொடுங்க. இட்ஸ் ஓகே. ஏங்க, உண்மையிலேயே நீங்க கிரேட்டுங்க. மத்தவங்கள வேலை வாங்குற இந்த காலத்துல நான் வேலை செய்யறேன்னாலும் வேணான்றீங்க. இந்த மனசு யாருக்கும் வராதுங்க. பொய் சொன்னா கூட கொஞ்சம் பொறுந்து சொல்லணுங்க. அது சில சமயங்கள்ல உண்மை கூட பொய்யா தான் தெரியும். இட்ஸ் ஃபேட். வாங்க, இதாங்க நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் ரூம். சரி, நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கறோம். உங்களுக்கு என்ன வேணும்னாலும், என்ன தேவைனாலும் என்ன கேளுங்க. என் பேர் ராஜு. உங்க பேரு எங்களுக்கு எதுக்குங்க? கட்டிக்கொள்ள கிட்டவா கிட்டவா, அங்கு இங்கு தட்டவா தட்டவா, இங்கினாரே மிட்நைட்டு மேடைதா, அழுகிறே நீ வந்து ஆடத்தான், யாருமே லைக்கும் தீர நீயும் ஆடலா, என்னை இழுத்து இழுத்து வரம்பு மீறு அதுக்கு மேலே, அதுக்கு மேலே. நான் அழகுல எவரெஸ்டன் சிகரம் தானே, என்னை தொட்டுக்கோ ஹாட்டஸ்ட் கல்வனி, லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல ஒரேஞ்சு காட்டுடா, ஆழ்கடல நடுவு ஷிப்ப நீயும் ஓட்டுடாவா, கண்ணால பாருடா எல்லோரும் சிற்பம் நான்,
என் அழகி நீயும் ட்ரிப்பு போட்டு பாருடா. நான் மிதக்கின்ற வாடா சொர்க்கம் இங்க நானே கிட்ட வந்து பாரு அதுக்கு மேல இருக்கு அள்ளி கொள்ள. மின்சாரம் பாய்கின்றது நீ தொட்டதும் வோல்டேஜும் எகிரி நிற்குது. என் தேகம் ஹிஸ்டரி எங்கெங்கும் மிஸ்டரி ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கடா. உன்னோட பியூட்டியார் தந்தாய பாட்டிதான் சுனாமி போல அள்ளி கொண்டு செல்லடா. வாடா சொர்க்கம் இங்க நானே கிட்ட வந்து பாரு அதுக்கு மேல இருக்கு அள்ளி கொள்ள. நீ வந்து ஆடத்தான் யாரோமே கம்பீர நீயும் ஆடலாம். என்னை இழுத்து இழுத்து வரம்பு மீறு அதுக்கு மேலே. என்னை இழுத்து இழுத்து வரம்பு மீறு அதுக்கு மேலே. பாத்துட்டியா? நல்லா பாத்துட்டியா? அந்த தடிமாடுகளை என் தலையில கட்டி விட்டு நீ பொண்ணுங்களை தள்ளிட்டு போயிட்ட. ஏன் ப்ரோ? அந்த பொண்ணு என்ன அவ்வளோ அழகா இருக்கு. அவளை அந்த ரூம் கிட்ட விட்டுட்டு வரும்போது யாரோ என் காலரை பிடிச்சி உள்ளவானு இழுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த பொண்ணு கிட்ட ஏதோ வசியம் இருக்குடா. என்ன பாது? வசியம்டா, போதடா, ஜிவ்வன் இருக்குடா. ராத்திரி எல்லாம் பேய தேடி அலைஞ்சா இப்படிதான் இருக்கும்டா. டேய், என்ன நம்படா. பிரதர், பிரதர், எனக்கு தூக்கம் வருது. நீயும் அந்த பொண்ணு கூத்தடிங்க இல்ல சாவுங்க. நான் கிளம்புறேன். சேர் அங்க போட்டுக்கவா? என்னங்க அது? அங்க எங்கன்னு வர்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? கஷ்டமா இருக்குமா? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? அடிக்கடி பால் இந்த பக்கம் வருதுன்னு கேட்டேன். அது பாப்பா இந்த உதய் சார், வீடு சூப்பரா இருக்கு. வாக்வே, ஸ்விம்மிங் பூல், நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க தேவையில்லாம ஏதோ இருக்குன்னு வீணா பயந்துட்டு இருக்கீங்க. நான் சொல்லி பார்த்துட்டேன் சார், இவ கேக்கறதே இல்ல. அப்படியா? அப்படி இல்ல சார், பேப்பர் பையன் கூட பயந்துட்டு வரதே இல்ல. வாட்ச்மேன் கூட ஏதோ சத்தம்லாம் கேக்குதுன்னு சொன்னா. உன் கண்ணுக்கு என்னயா தெரிஞ்சது? ராத்திரில இங்க பேய் வருங்க, அதோட சத்தத்தை நான் கேட்டிருக்கேங்க. பேயோட சத்தம் கேட்டதுன்னு நம்புற நீ வெளியே போக வேண்டியதான எங்கேயும் இருக்க? நான் தான் சம்பளத்தை கூட்டி தரேன், எங்கேயும் போகாத. என்ன சம்பளம் ஜாஸ்தி தரேன்னீங்களா? சரிதான், அவனுக்கு தினம் பேய கண்ணுக்கு தெரியும், போறேன்னு சொல்லி சம்பளத்தையும் ஏத்திக்குவான். நான் அப்படிலாம் கிடையாதுங்க, இந்த அம்மா வீட்டில் 3 வருஷமா வேலை செய்யறேன். டேய், போய் வேலையை பாடுறா. வாங்க.
ஏ பட்டாவே, இந்த ஜூஸ் என்கிட்ட கொடுத்துட்டு நீ உள்ள போ. புரிஞ்சிடுச்சு, நீங்களே கொண்டு போய் கொடுங்க. புரிஞ்சதுல போ. போட கையில பூத்தொட்டி வச்சு டம்பிள்ஸ் எடுக்கிறான். எவன்டா இந்த பூக்குட்டி? ஜூஸ் குடு, ஃபிகரம் மடி. பிரியா, உங்களுக்காக ஸ்பெஷலா ஜூஸ் எடுத்து வந்திருக்கேன். ஜூஸா? நான் கேட்கவே இல்லையே. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹோட்டல்ல வேலை பாத்தீங்களா? என்ன கேட்டா செய்யறவன் வேலைக்காரன், கேட்காம செய்யறவன் வேலை வெட்டி இல்லாதவன். என்ன நக்கல் பண்ணதுக்காக எனக்கு கோவம் வருது. பிரியா சிரிச்சதுனால ஐ அம் ஹாப்பி. பிரியா, ஜூஸ் எடுத்துக்கோங்க. வேணாங்க. எடுத்துக்கங்க. ஓ காட், இதெல்லாம் வொர்க் அவுட் ஆகாது. நீ போய் அந்த பக்கம் உட்கார், நான் சொல்றபடி செய். எதுக்குடா? நீ போடா, நான் பாத்துக்கிறேன். சரி சரி போ. பிரியா, நீங்க ஒரு டீம், நாங்க ஒரு டீம். யார் ஜெயிக்கிறான்னு பாப்போமா? தோத்தவங்க ஜெயிச்சவங்களுக்கு பாட்டி தரணும், இங்க இல்ல வெளியில வச்சு. ஓகேவா? அப்படியா? யா, நாலு பேர் ஆடுறது கேரம், செஸ், ரெண்டு பேர் தான் ஆடுவாங்க. ஓ கரெக்ட் இல்ல? ஹலோ பிரதர் சின்ன பாண்டி. எஸ் மிஸ்டர் ராஜு. கொஞ்சம் முன்னாடி வரீங்களா? நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணனும் தெரியலனா பொத்திட்டு இருக்கணும். ஐடியா கொடுக்கறோம். ஏ மானமே போச்சு. இவனை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது பெட்டர். ஹலோ மேடம் பிந்து. ஹலோ, என்னாச்சுங்க? அவள் என்னடா பண்ண? சார், ஜூஸ்ல என்ன கலந்த சொல்ற சார்? பூத்தொட்டி பயில்வா சார், எனக்கு அது தெரியாது சார். நான் எதுவும் கலங்கல சார். சார், ஜூஸ் எடுத்துட்டு வந்தது அவன் சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். சார், உங்க பைசப்ஸ் பிடிச்சு கேக்குற என்ன விட்டுருங்க சார். என்ன வெளியில வாங்க சார், டம்பிள்ஸ் வாங்கி தர என்ன விட்டுருங்க சார். நடிச்சா நல்லா இருக்கான்னு பார்த்தேன். பெரிய நடிகைதான், இதெல்லாம் ஆக்டிங்கா? கொஞ்சம் விட்டுருந்தா இவர் எனக்கு பாடம் கட்டியிருப்பாரு. சொன்னல சார், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. இன்னைக்கு எப்படியாவது இந்த வீட்ல பேய் இல்லன்னு ப்ரூவ் பண்ணி அவங்க பயத்தை போக்கணும் டாடி. உனக்கு எதுக்குமா இந்த கஷ்டம்? நீ போய் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண வேண்டியதானே. நாங்க பார்த்து போல. நாலு பேருக்கு ஹெல்ப் பண்றதுல கிடைக்கிற சந்தோஷம் பப்புக்கு போய் என்ஜாய் பண்றதுல கிடைக்காது டாடி. எல்லாம் உங்க வளர்ப்பு ராஜசேகர் சார். பிரியா, யுஎஸ்க்கு எப்ப போற? நெக்ஸ்ட் மந்த் வீசா கன்ஃபார்மா வந்துடும் அங்கிள். எனக்கு அர்ஜென்ட் வருது, உள்ள போயிட்டு வந்துற. நீ போயிட்டு சீக்கிரமா. ஓகேடா. தப்பிச்சண்டா. அவன் போய் பேயோட டூயட் பாட்டு, நான் நல்லா தூங்குறேன். குட் நைட். ஏ ஜிம்மரு, ஏ ஜிம்மரு, ஏ ஜிம்மரு. டேய், இந்த நேரத்துல என்னடா எக்ஸசைஸ்? இதெல்லாம் எக்ஸசைஸ் இல்லடா, முட்டாள்தனம். சோஃபா டிவி எல்லாம் எடுத்து எவனால டம்பிள் சரி பண்ணாடா? நான் பேசும்போது கூட எக்ஸசைஸா ஒண்ணு? டேய், மனுஷ செத்தாலும் விட மாட்டியாடா? நீ டம்பிள்ஸ் எடுத்தே சாவ போறடா, அது மட்டும் கன்ஃபார்ம்ரா. இப்ப பண்ண க
கரெக்டா 12:30 பல விசித்திரமான சத்தம்லாம் கேக்குது சார். லெட்ஸ் சீ. தெனோ இதே டைம்க்கு தான் சத்தம் கேட்கும் சார். இல்லாத ஒண்ணு இருக்கிறதா நினைக்கிறீங்க? பேய் இருக்குன்ன? அதுவா? இது உள்ள இருக்கு டாடி. இங்க கிராமபோன் இருக்கு. கரெக்டா அதுக்கு எதிரில டோரோட ஹோல் இருக்கு. இந்த ஹோல்ல இருந்து வர காத்து சத்தம் மத்த சத்தம்லாம் சேர்ந்து கிராமபோன்ல இருக்கிற ஸ்பீக்கர் வழியா வெளியே வந்து அந்த சத்தம் வினோதமா வீடு முழுக்க ரீசவுண்ட் ஆகுது. தட்ஸ் தி ரீசன். அப்படினா மார்னிங் கூட சவுண்ட் வரணும் இல்லையா? அது ஏன் வரல? அதுவா, மார்னிங் டோர் ஓபன்ல இருக்குல்ல, ஓபன்ல இருக்கிற டோர் கிராமபோன்ல இருந்து தூரமா இருக்கு. சோ சத்தம் வராது. காத்து இல்லைன்னா சத்தம் எப்படி வரும்? அப்படி சத்தம் இங்க வராம இருக்கணும்னா இந்த ஹோல மூடிட்டு கிராமபோன இங்க இருந்து எடுத்துடணும். தட்ஸ் இட். குட். நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கல சார். இப்போ ஓகேவா? டேய், நீ ரெக்கார்ட் பண்ண சவுண்ட் எல்லாத்தையும் அந்த பொட்டிலேருந்து தூக்கிடு. பழைய பாட்டியாவது ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாம். லைஃப் அமைதியாக இருக்கும். திருந்துற வழியை பாடுற. அப்போ ஃபுட்பாலையும் எகிரிச்சு அந்த ரீசனையும் கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க. இந்த ரூமில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. சோஃபா, இதில் ஸ்ப்ரிங் இருக்கு. நெக்ஸ்ட் சேர், இதில் எலாஸ்டிக் இருக்கு. அடுத்தது இது, இதுலேயும் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கு. இந்த ரூமில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கு. ஒரு தடவை இந்த பாலை எடுத்து இப்படி போட்டா
எங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல ஸ்ப்ரிங்ஸ் இருக்கிறதுனால ஒரு தடவை பவுன்ஸ் ஆகுற பால் கண்டினியூஸா பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கு. இதான் விஷயம், இங்க எந்த பேயும் இல்ல. இப்ப புரிஞ்சுதா? என்னம்மா உங்க பயம் இன்னும் போகலையா? இல்ல, கொஞ்சம் அங்க பாருங்க, ரெண்டு மரத்துக்கு நடுவுல. என்னக்கா நீ இத போய் இவ்வளவு லேட்டா சொல்ற? டேய் பிரியா, அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்ல முடியுமா? Can you explain that phenomenon? அது எப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள் ஹனி. சில நேரங்கள்ல நிழல ஒரு டைமென்ஷன்ல இருந்து பார்த்தா ஆக்சிடென்ட்லா ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகி நம்ம கண்ணுக்கு தெரியும். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா, சில நேர வானத்து மேகத்துல இயேசுநாதர் வடிவமோ சிவலிங்க வடிவமோ நம்ம கண்ணுக்கு தெரியுதுல, அங்க தெரியறது எப்படி வெறும் ஒரு பிரம்மையோ, அதே மாதிரி தான் இதுவும். இட்ஸ் ஒன்லி எ ஷேடோ. ஹேவ் எ லுக். மைக்கேல் ஜாக்சன், இத பாருங்க. அப்ப பேய் இல்லன்னு சொல்றீங்களா? அட யாரியா நீ? என்ன உனக்கு பேய் இருக்கணும்னு ஆசையா? அப்படியே பேய் இருந்தா நாங்க கண்டுக்கூடாதுங்கிற எதுக்குயா? அதுவா அந்த கதையை நான் சொல்றேன். உலகத்துல பேய் இருக்கிறதா ப்ரூவ் பண்ணிட்டா 5 கோடி ரூபாய் தரணும். அந்த பைத்தியக்கார ப்ரொஃபசர் சயின்ஸ் வெர்சஸ் கோஸ்ட்னு ப்ரோக்ராம் பண்ணாரு. அப்பத்துல இருந்து இவன் சுடுகாடு பக்கம் தான் சுத்திட்டு இருக்கான். ஏன் உயிரியும் வாங்கிக்கிட்டு இருக்கான்? ஓ ஐ சி. நினைச்சண்டா நீ வேலை செய்யற வேலை செய்யறது சொன்னது நான் கூட இது பெரிய வேலை செய்யறேன்னு நினைச்சேன். இதுதான் நீ பாக்குற வேலையா? இந்த வேலையை செய்ய உனக்கு அசிங்கமா இல்ல? ஆமா பேய் இருக்கு, அது கன்ஃபார்ம். பேய் இருக்குன்னு ப்ரூவ் பண்றேன். 5 கோடிய சம்பாதிக்கிறேன். உங்க பேங்க் லோனையும் நானே அடைக்கிறேன். அதுவும் கன்ஃபார்ம். அடேங்கப்பா, நல்ல பெரிய டார்கெட் தான். ஒருவேளை நீங்க நிஜமாவே பேய் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டா நானும் 5 லட்சம் தரேன். 5 லட்சம் என்ன ஸ்வீட்ஹார்ட்? மக்கள் விழிப்புணர்வு இயக்கம் சார்பா 10 லட்சம் தரலாம். அந்த 5 கோடி 10 லட்சமும் எனக்கு தான். அதுவும் கன்ஃபார்ம். நாங்க ஆயிக்கிறோம், போ போய் படுப்போ. வாட் அ கிரேசி கான்ஃபிடன்ஸ். வாங்க சார். மூடிட்டு வரியா? தூங்க போலாம். மரியாதை போனது பத்தாத? அந்த கண்ணாடி ஃபிகர் என்ன பத்தி என்ன நினைப்பாச்ச? ஏதோ அம்பானி ஃபேமிலில பிறந்த மாதிரி அடிச்சுன்னு மூக்கு பஞ்சர் ஆடு. டேய் அவங்க இன்னும் பெட் ஆடுறதுக்கு எந்த விளக்கமும் கொடுக்கல. பெட் ஆடுறது பேய்னாலதான் அது எனக்கு நல்லா தெரியும். அப்ப கட்டில இருக்கிறது பேய் தான் சொல்றியா? 100% பேய் தான். ஹாய் ஹாய், குட் மார்னிங். இங்க வந்து என்ன செஞ்சிட்டு இருக்க நீ? அது இந்த இடத்துல உங்க போட்டோ எடுத்துக்கேன் பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கீங்க. அது போட்டோ நல்லா எடுத்துக்கல? நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டுடியோல வேலை பாத்தீங்களா? ஏன் கேக்குறீங்க? நீ வாடி. பிரியா கொஞ்சம் இருங்க இருங்க. பிரியா நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க? இவ பிறந்தது ஹாஸ்பிடல்ல, நட்சத்திரத்துல இல்ல. ஜோக் சூப்பருங்க. கொஞ்சம் புதுசா யோசிங்க, பெட்டரா இருக்கும். பிரியா இருங்க ஒரு நிமிஷம். விட மாட்டேன் போல இருக்கு. எங்க இருந்து வந்து தொலைஞ்சாலும். ஏங்க பிரியா, உங்க போன் நம்பர் கொஞ்சம் தரீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். 9 8 9 8 4 8 4 8 5 5. பிரியா பிரியா இருங்க. இதுன அஞ்சு நம்பர் தான் கொடுத்திருக்கீங்க. நீங்க தானே கொஞ்ச நம்பர் கேட்டீங்க. நீங்க பார்க்க மாட்ட ஆளுங்களுங்க. சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் நல்லதா இருக்கு. தேங்க் யூ. மிச்ச நம்பர் சொல்லுங்க. அந்த 5 நம்பரை இன்னொரு வாட்டி சேர்த்துக்கோங்க, 10 நம்பர் ஆயிடும். கவுத்துட்டாலே. ஜிம்மர் எங்க? கண்ணிலேயே படல. பொழுது விடிஞ்சதுல இருந்தே ஆளை காணோம். நேத்து சாயந்தரம் வீட்டுக்கு போனோம்னு சொன்னான். ஒருவேளை கிளம்பி போயிருக்கலாம். எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, நம்ம சொல்றத கேக்குறதே இல்ல. அது பெட்டர். உங்களுக்கு சமைக்க தெரியுமா? சாப்பிட தெரியுங்க. என்ன அந்த சத்தம், இந்த அதிர்வு? பக்கத்துல மெட்ரோ ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது, அதனாலதான் அப்பப்ப இந்த டிஸ்டர்பன்ஸ். அதான் ரீசன். என்னது? அதனாலதான் கட்டில் அப்படி ஆடுது.
எதனால சார்? எப்படின்னு கேட்டா, மெட்ரோ ஒர்க்ஸ் நடக்கும்போது ஹெவி வெயிட்ஸை வச்சு நிலத்தை தோண்டுவாங்க. நிலம் அப்பா அதிரும், ஆட்டோமேட்டிக்கா பெட்டும் அதிருது. அது மட்டும் இல்ல சார், சத்தம் கூட விசித்திரமா இருக்கு. எஸ், அதைத்தான் நான் சொல்ல வரேம்மா. இந்த வீட்டுக்கு பேஸ்மெண்ட் போடும்போது பெட்ரூம்க்கு கீழே இருக்கிற நிலத்துல சரியா காலம் போட்டிருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன கேப்ஸ் அதுல வந்திருக்கும். பெட்டுக்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன கேப்ஸ் அட்ஜஸ்ட் ஆகும்போது நிலம் அதிருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பெட்டும் அதிரும். ஆனால் பெட்டை பார்க்குற உங்களுக்கு பெட்டு கீழே இருந்து யாரோ ஆட்டுற மாதிரி இருக்கும். அதனால தானா? எக்ஸாக்ட்லி அதான். கொஞ்ச நாள் போச்சுன்னா பெட்டு கீழே இருக்கிற நிலம் ஃபுல்லாக செட் ஆகிடும், மேலேயும் அதிர்வு இருக்காது, சின்ன ஓட்டை கூட அடைஞ்சிடும். தட்ஸ் இட், தட்ஸ் த ரீசன். ஸோ ஆல் த ப்ராப்ளம் சால்வ்ட். ஸ்ப்ரிங்ஸ் எடுத்துட்டா ஃபுட்பால் எகிராது, ஓட்டையை அடைச்சிட்டா கதவுலேருந்து அந்த சத்தமும் வராது. அதோடு அந்த மரத்தில் தெரிஞ்சதும் நிழல் தான். மெட்ரோ ஒர்க்ஸ் முடிகிற வரைக்கும் அந்த பெட்டை ஆடிக்கிட்டு தான் இருக்கும். ஏம்மா, உங்கள் பயம் போயிடுச்சுல்ல? நாங்கள் கிளம்பலாமா? சார், நீங்கள் சொல்கிற தப்பு சார். சார், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகி 10 நாள் தான் ஆகுது, ஆனால் இங்கே 1 மாசமாக கட்டில் ஆடிட்டு தான் இருக்கு. ஸோ பெட் ஆடுறதுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நேற்று நீங்கள் டெட் பாடி ஆடுற மாதிரி தெரிஞ்சதுக்கு நிழல் காரணம். நீங்கள் நிழல் படணும்னா சோர்ஸ் இருக்கணும்ல, எந்த சோர்ஸும் இல்லைன்னா நிழல் எப்படி வரும்? ஆனால் உருவம் அந்த மரத்தில் எப்பவும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. எப்படி சார்? ஆக்சிடென்டலாக நிழல் தெரியுதுன்னே வச்சுப்போம், அவ்வளோ தத்ரூபமாக தொங்கிறது, கயிறு, கை, காலு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிருக்கான். செத்தவன் தான் பேயா மாதிரி அந்த மரத்தில் தொங்கிட்டு இருக்கான்னு நான் சொல்வேன். என்னையா நீ உளர்ற? ஒருவேளை நான் சொன்ன ரீசன்ஸுக்கு பதிலாக வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கலாம். எவ்வளோ சில்லியாக இவன் பேய் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கான் பாருங்க. ஓகே ராஜு, நீ கேட்ட க்வெஸ்டின்ஸுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் ஃபுட்பால் எகர்னதுக்கும் ரூமில் வந்த சத்தத்துக்கும் சொன்ன ரீசனை ஒத்துக்கிறல்ல? ஆ, அதே மாதிரி நிழல் அந்த மரத்தில் தெரியறதுக்கும் பெட் ஆடுறதுக்கும் காரணத்தை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்து கிளம்புறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஆ. சூப்பர்ஸ்டிஷியஸ் ஃபெலோஸ். பரவாயில்ல, உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு. அப்படியா? தேங்க்யூங்க. டேய் பட்டாபே. சொல்லுங்கண்ணே. செவத்துக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாட்டினா கரெக்டாக செட் ஆகிடும். ஆ. டேய் பட்டாபே, அது வேணா, அதை எடுத்துட்டு இதை மாட்டு, கரெக்டாக இருக்கும். ம். டேய், ஒரு படத்தை உனக்கு மாட்ட தெரியுதா? சரியா மாட்டு. ஏடா, அக்கா உங்ககிட்ட காஃபி வேணும்னு கேட்டாங்களே, போ. எனக்கு செத்து ஒரு காஃபி போடு. வேஸ்ட் ஃபெலோ. ஒரு வேலை பண்ணு, பெட் அப்படியே நகத்தி பாப்போம். நகத்துறதுனால நிலம் அதிருதா இல்ல பெட் அதிருதா இல்ல பெட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சிரும்ல. கரெக்ட் சார். ஏ ஹீரோ, கட்டில கொஞ்சம் நகத்து. சரி கிரி, இந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் மரத்துல விழுற நிழல் ஏன் அப்படி தெரியுதுன்னு கண்டுபிடி. ஓகே சார். போ. No vibrations.
பெட்டோட அதிர்வு நின்றுடுச்சே. ஓகே, மறுபடியும் கட்டில் பழைய இடத்துல வச்சு பார்ப்போம். யா, தள்ளி பார்க்கலாம். கம் ஆன், இழு. வாட் இஸ் திஸ்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஸ்பாட்டுக்கும் அந்த கட்டிலுக்கும் ஏதோ லிங்க் இருக்கு. யா, ஜிம்மரோட டேப் எங்க கிடக்குது?
என்ன அங்கிள் கூப்பிட்டீங்களா? தனியா உட்காந்து என்ன யோசிக்கிற? சுப்ராஜ் அங்கிள் லஞ்சு கூப்பிட்டாருமா, டேடி வரலையா, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வர சொன்னாரு, வா போலாம். இல்லை அங்கிள், நீங்க போயிட்டு வாங்க. சரிடா, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வரமா? போகாதீங்க, போக கூடாது. நீ தானே போ சொன்ன? இப்ப சொல்றேன், நீங்க இருக்க வேண்டியது இங்கதான். சரிம்மா. அங்கிள், லஞ்சுக்கு போகணும், நீங்க போகாம எங்க இருக்கீங்க? நீ தான் நம்ம போக வேண்டான்னு சொன்ன. நானா? வேண்டானேனா? கிரி அங்கிள் எங்க மார்னிங்ல இருந்தே காணும். அவனுக்கு ஏதோ வீட்டுல வேலை இருக்குன்னா ராத்திரியே கிளம்பிட்டான். அது சரி, நீ என்ன சின்ன குழந்தை மாதிரி ராத்திரியில ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க? ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தேனா? ரொம்ப டயர்டா இருக்க, சரியான தூக்கம் வேற இல்ல, ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடு. டேக் கேர். ஹலோ. ஹாய் பிரியா, ராத்திரி நாங்கள் வந்துடுறேன். எங்க? ஏய், இந்த ஜோக்லாம் வேணாம். ஃபோன் பண்ணி எப்படியாவது அங்கே வந்துருன்னு நீ தானே சொன்ன? நான் ஃபோன் பண்ணேனா? போறப்பட்டு இங்கே வர. உன் கதையை கேட்கல, எனக்கு நேரம் இல்லை. நீ எப்படியாவது நாளைக்கு ராத்திரி இங்கே இருக்க, தட்ஸ் இட். பயத்துல இருந்து வீட்டை காலி பண்ணலாம்னு சொன்னா, நீங்க வந்தது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. வணக்கம் சாமி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க சுவாமிஜி, உட்கார். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கும். காசி யாத்திரை நல்லபடியா முடிஞ்சதா? நல்லபடியா இருந்ததுமா. காசி விஸ்வேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ண கங்கா தீர்த்தத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இது பூஜை செஞ்ச குங்குமம், காசி கயிறு. தேங்க்யூ சுவாமி. வீடு வாங்கினது கிரக பிரவேசத்துக்கு உங்களை கூப்பிடலான்னு நினைச்சா, நீங்க காசி யாத்திரை போயிருக்கிறதா சொன்னாங்க சுவாமி. சிவா, ஈஸ்வரா, இந்த வீட்ல பேய் இருக்கு. ஆமா சுவாமி, ஏதேதோ சத்தம்லாம் கேக்குது. அதெல்லாம் ஏதோ இல்லைன்னு ப்ரூவ் பண்ணதான் மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்துல இருந்து இவங்க வந்திருக்காங்க சுவாமி. இப்ப அந்த பேயை இங்கிருந்து விரட்டணும்னா ஹோமோ யாகம்லாம் செய்யறதுக்கு அட்லீஸ்ட் 100,000 செலவாகும்ல சுவாமி. நான் கடவுளை பூஜிக்கிறவ, மந்திர வித்தைகள் தெரிஞ்சவ இல்ல, அந்த சக்தி என்கிட்ட இல்லம்மா. ஓ, நீங்க செய்ய மாட்டீங்கன்னா இந்த வேலையை செய்ய உங்க குருவை ஹிமாலயாஸ்ல இருந்து இங்க வர வைக்கணும். கிட்டத்தட்ட 500,000 தேவைப்படும் இல்லையா சுவாமி? அப்படின்னா இந்த வீட்டுல பேய் இருக்குன்றீங்களா? இருக்கு. அது வேலையை அது ஆரம்பிச்சிடுச்சு, யாரையும் அது விடாது. எங்க இருக்கு சாமி? உங்க கண்ணுக்கு தெரியுதா? எங்க கண்ணுக்கு எதுவும் தெரியலையே. ஞான பார்வை இருக்கிறவங்களுக்கு தான் அதை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கும்.
உங்களால முடியாது. எங்க கண்ணுக்கு தெரிய வேண்டாம், சயின்ஸுக்கு கூட தெரியாதா? சயின்ஸுக்கு பஞ்சபூதங்களை ஆராயக்கூடிய அறிவு தான் இருக்கு. அந்த பஞ்சபூதங்களுக்கு ஆதாரமா இருக்கிற ஆத்மாவை அறியக்கூடிய சக்தி சயின்ஸுக்கு இதுவரைக்கும் இல்லப்பா. சுத்த போய் சுவாமி. உதாரணத்துக்கு அணுக்களை பிரிச்சு எலக்ட்ரான் புரோட்டான்னு டிவைட் பண்ணி அதை உலகத்துக்கு தெரியப்படுத்தினது சயின்ஸ். செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க தெரிஞ்ச சயின்ஸுக்கு நீங்க நம்புற பேய கண்டுபிடிக்கிற சக்தி இல்லையா? ஞான பார்வைங்கிறதெல்லாம் மூட நம்பிக்கை. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த கதையை சொல்லுவீங்க? பிரச்சனை வளரத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு போயிடுங்கம்மா. நீங்க இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். அப்ப நான் இங்க இருக்கவா? நீ போகணும்னு நினைச்சாலும் முடியாது. அவ இங்க இருந்தா என்ன ஆகும் சாமி? உயிருக்கே ஆபத்து வரலாம். பயம். ஒரு நாற்காலிய காமிச்சு நீ அதுல உட்கார்ந்தா உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொன்ன ஒரு சாதாரண மனுஷன் பயப்படுவான். எதுக்கு நமக்கு ரிஸ்க்ன்னு அந்த நாற்காலியில உட்காராம பக்கத்து நாற்காலியில உட்காருவான். கிரகம் தோஷம் பேயின்னு ஜனங்களை நல்லா ஏமாத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் திருடனுக்கும் வித்தியாசம் இல்லை சாமி. அவன் கத்திய காமிச்சு மிரட்டி பணம் பறிக்கிறான், நீங்க பேயி கிரகதோஷம்னு பயமுறுத்தி பணம் பறிக்கிறீங்க. பேட் லக் என்னன்னா திருடங்களுக்கு தண்டனை கிடைக்கும், சாமியாருங்களை பூஜிக்கிறாங்க. அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க, எங்க நன்மைக்காக தான் அவர் சொல்றாரு. இப்படி அவங்க சொல்றதெல்லாம் நம்புறதுனால தான் இஷ்டத்துக்கு பேசுறாங்க. அவர் சொல்றது போய் உண்மை கிடையாது. வரமா. சுவாமி, அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க தப்பு என்ன இருக்கு? அவங்க சொல்றதும் சரிதான். அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். எல்லாருமே நல்லா இருக்கணும். வரம்மா. ஏம்மா, இந்த வீட்டில் ஏதாவது சத்தம் ஏதாவது உருவம் உனக்கு தெரிஞ்சுதா? ஏன் இன்னைக்கு ஒரு நாள் முழு நாள், நாளைக்கு பொழுது விடிகிற வரைக்கும் ஏதாவது சிவன் கோயில்ல உட்கார்ந்து அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணிக்கிட்டு இருமா? எதுக்கு? அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒண்ணு சொல்றேன், செய்யறியா? இந்த ருத்ராட்சத்தை கையில வச்சுக்கிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி ஒரு மெழுகுவத்தியை ஏத்திட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு கண்ணை மூடாம உன் உருவத்தை அந்த கண்ணாடியில பாரு. அப்படி செஞ்சா? செஞ்சு பாரு, உனக்கே தெரியும். வரங்க. சாமி 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 சாமி, வீட்டுல கண்டிப்பா பேய் இருக்குதானே? எனக்கு தெரிஞ்சு இருக்குப்பா. நிஜமா இருக்குதானே? இருக்கு. தேங்க்யூ சாமி, தேங்க்யூ வெரி மச் சாமி. எனக்கு தெரிஞ்சு இருக்குப்பா. இருக்கு. 5 கோடி வந்துருச்சுன்னா அண்ணா டீ எடுத்துக்கணா? என்னாச்சுண்ணா சோந்து போயிருக்கீங்க? இது வரைக்கும் சுடுகாட்டில் என் பர்த் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்ததுடா, இப்போதான் கன்ஃபார்ம் ஆச்சு. டீ எல்லாம் வேணாம். டே சின்ன பாண்டி, திடீர்னு உனக்கு ₹1 கோடி கிடைச்சா என்ன செய்வடா? டே சொல்றா, சொல்லுங்கறல்ல. டேய், தேங்காய் சில்லு பொறுக்கவே வழி இல்ல, இதுல சொந்தமா தேங்காய் கடை போட போறானா? சொல்றா. டேய், முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போய் அந்த காளிய பணக்கு ₹1,00,000 கொடுத்துட்டு உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்டா. அந்த மாரிக்கு ₹1,00,000 கொடுத்து ப்ராப்ளம சால்வ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னு சொல்லு. அதுக்கப்புறம் என்னன்னா, டேய் எனக்கு மட்டும் ₹1,00,000 கிடைச்சிருச்சுன்னா என் அம்மாவுக்கு ஒரு பெரிய காய்கறி கடையை வச்சு கொடுத்து, என் தம்பிக்கு கோயில் பக்கத்துல ஒரு இட்லி கடையை வச்சு கொடுத்து, எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கிக்கிட்டு சிட்டியவே கலக்குவேன்டா. டேய், உனக்கு கிடைக்க போறது ₹1,00,000. கோடீஸ்வர மாதிரி யோசிக்காம தெருவுல போற பிச்சைக்கார மாதிரி யோசிக்கிறேடா கூறு கட்டவனே. 5 கோடி மட்டும் எனக்கு கிடைக்கட்டும். டேய் இது எழுது. சொல்லி தொலை. ஸ்கோடா காரு 30,00,000,
டூப்ளெக்ஸ் ஹவுஸ் கோடி ரூபாய். அண்ணன் பேங்க் லோன் 70 லட்சம், உனக்கு ஒரு 50 லட்சம். மொத்தம் எவ்வளவு வருது? 2 கோடியா 50 லட்சம் போச்சுன்னா மீதி 2 கோடியா 50 லட்சம். என்ன செய்யலாம்? பேங்காக்கு போய் நல்லா என்ஜாய் பண்றோம். அந்த டிராவல் முடிச்சுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணு. இந்தா கால் பண்ணு. You have an insufficient balance to make a call. பேலன்ஸ் இல்லையா? முதல்ல செய்ய வேண்டியது பேங்காக் போறது இல்ல, இதுல பேலன்ஸ ஏத்திக்கிட்டு உன்னோட என்ன புரியுதா? இவன் பரங்கி மலையை தாண்ட மாட்டான். பிரியா, நான் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணணும், வரேன். ஆண்டி, ஜிம்மரோட லைன் கிடைக்கல, கொஞ்சம் அவன்கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா? அப்படியா, இன்னும் வீட்டுக்கு வரலையா? சரிங்க ஆண்டி. என்னடி இது, ஜிம்மர் வீட்டுக்கு வரலங்கிறாங்க? இங்கேயும் இல்லை. மார்னிங்லேருந்து கிரியோட வைஃப் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவர்கிட்ட பேசணுன்னாங்க. அவரையும் காலையிலேருந்து ஆளையே காணும், நேற்றுலேருந்து ஜிம்மரையும் காணும். அவங்க வீட்டுக்கும் போல, இங்கேயும் இல்லை. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. இதை உங்கள் அப்பா கிட்டே சொல்கிறது தான் பேட்டா. மது, மது சார். மது யாரு? அதான் யார், நம்ம பிரியா. மதுன்னு கூப்பிடுறீங்க? அவ முழு பெயர் மது பிரியா. சில சமயம் மதுன்னு சில சமயம் பிரியான்னு கூப்பிடுவோம். மது, மது. பாட்டு கேட்டு இருக்கியா? டாடி வர சொன்னாரு. ஓகே. எங்க உங்க ஃபுல் நேம்? மதுப்பிரியா. வாங்க. மதுவும் நல்லா இருக்கு, பிரியாவும் நல்லா இருக்கு, மதுப்பிரியா இன்னும் நல்லா இருக்கு. பிந்து எங்க? பிந்து ஏதோ ரெக்கார்ட் சப்மிட் பண்ணுன்னு சொன்னா கிளம்பி போயிருக்கலாம். காமன் சென்ஸ் இல்ல. பிரியா, 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 உனக்குள்ள பேய் இருக்கு பிரியா.
அக்கா. ஏய் சுமாரா, ஏதாவது உன உளறிட்டு. ப்ராமிஸ் அக்கா, பிரியாக்கு நிஜமாவே பேய் பிடிச்சிருக்கு. சீப்பே. குட் ஜோக் சார். இது ஜோக் இல்ல சார். இந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுயா சார். நான் நிஜமா தான் சொல்றேன், என் கண்ணால பார்த்தேன் சார். கதை விடாதயா. நேத்து என்னடா, ஒரு சாமியார் வந்து இந்த வீட்டுல பேய் இருக்குன்றாரு, அதை கேட்டுட்டு என் பொண்ணு உடம்புல பேய் இருக்குன்னு நீ டெவலப் பண்ற. 5 கோடிக்காக இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறியே. சீச்சி, அது இல்ல மாமா, நிஜமாவே நம்ம ரெக்வஸ்ட் பண்ணதுனால அவங்க நம்ம வீட்டுல இருக்காங்க. நீங்களே வந்தாங்க. எதுவும் பேசாத. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் இஷ்டம் போல என்ன பேய் கதை வேணா சொல்லு. வா, கொஞ்சம் அங்க வந்து பாருங்க. நம்பிட்டீங்கள அக்கா? நீயும் நம்பிட்டல? ஏப்ரல் ஃபூல், ஏப்ரல் ஃபூல், ஏப்ரல் ஃபூல். நம்பிட்டீங்கள? இப்ப என்ன ஏப்ரல் ஃபூல்? இது ஜூலை, ஜூலை 26th. அப்படியா? ஜூலை 26th தான் இன்னைக்கு? ஏன் இப்படி நடக்குது? ஏன் உங்களுக்கு ஏப்ரல் 1st இருக்கு? அப்படியா? ஜூலை 26th தான். சரி வச்சுக்கறேன். பைத்தியக்காரன், பைத்தியக்காரன். என்னடா, பிரியாக்கு பேய் பிடிச்சிருக்கனா யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன தவிர உன்னை எவனும் நம்ப மாட்டாங்க. இனிமே நானும் உன்னை நம்ப மாட்டேன்டா. தூ, பிரியாவுக்கு பேய் பிடிச்சிருக்கான். கதை விடுறான். நீ போக நினைச்சாலும் அது முடியாதுமா. ஹலோ சாமி, சாமி, நான் ராஜு பேசுறேன் சாமி. சொல்லுப்பா. அந்த பேய் பிரியா உடம்புல இருக்கு சாமி. எனக்கு தெரியும்பா. நீங்க தான் அதாவது பண்ணும் சாமி. அந்த பேயை விரட்டுற சக்தி எனக்கு இல்லப்பா. அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சாமி. எனக்கு தெரிஞ்சிருந்தா அங்கேயே சொல்லியிருப்பேன். ஆனா நேரம் இப்ப கடந்துடுச்சு. எல்லாரையும் சாகடிக்காம அந்த வீட்டுல இருக்கிற பேய் அங்கிருந்து. அவ கையில நீங்க கொடுத்த காசு கேர கட்டி பார்க்கலாமா சாமி? அந்த ஈஸ்வர மேல பாரத்தை போட்டுட்டு முயற்சி பண்ணி பாரு தம்பி. எல்லாமே அந்த கடவுள் கையில தான் இருக்கு. கடவுளே, பிரியாக்கு எதுவும் ஆகாம நீதான் காப்பாத்தணும். எனக்கு பணம் கிடைக்கும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதே பேய் பிரியாவை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதும் ரொம்ப வேதனையா இருக்கடா. ஏன் மிஸ்டர் ராஜு, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வியா? ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? பணத்துக்காக எதையும் செய்வல பிரியா. எனக்கு பணம் முக்கியம் தான், ஆனா அடுத்தவங்க வாழ்க்கையோட விளையாட மாட்டேன். அப்பா, டயலாக் எல்லாம் நல்லா பேச தெரிஞ்சிட்டு இருக்க. பிரியா, பிரியா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இந்த காசி கயிறு கட்டிக்கோ, உன் சேஃப்டிக்காக சொல்றேன். என்ன இது முட்டாள்தனம், காசி கயிறு? பைத்தியக்காரா. பிரியா, 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 ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சரி, இந்த காசி கயிறு நம்பாத, ஜஸ்ட் எனக்காக ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி நினைச்சுக்கோ. ஹலோ, பணத்துக்காக காசி கயிறு கட்டுன்னு உன் ஃப்ரெண்டு கட்டாயப்படுத்துறான், பைத்தியமா அவனுக்கு? கொஞ்சம் அப்டேட் ஆக சொல்லுப்பா. யூஸ்லெஸ். பேய்டா.
ஹாய் மது. ஹாய் டாடி. என்னாச்சு? சின்ன பாண்டி கூட பார்த்தா சார், இத கட்ட விடல சார். ஷிட், டேய் நிறுத்துடா மாமா, முதல்ல வெளிய போ. போ சொல்றது, போ. நான் சொல்றது போறதுக்கு மாமா. சாரி மாமா, சாரி சார். அவனுக்கு என்னமோ ஆயிருக்கு, அவன் பேச்ச பெருசா எடுத்துக்காதீங்க. He seems to be bloody mentally sick. எதுக்கு அவனை நீங்க ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுங்க. ஏய் என்ன, என்ன இங்க இருக்க கலம்பல? பிரியா, என் கூட கொஞ்சம் வெளியவா. பிரியா, பிரியா என் பேச்ச கேளு. எங்க? உடனே வந்துடலாம். இங்கதான், பக்கத்துல தான். எங்க? பக்கத்துல ஒரு தர்கா இருக்கு பிரியா, பாத்துட்டு வந்துடலாம். வா பிரியா. தர்கா, சுவாமிஜி, இந்த காசி கயிறு. பிரியா, 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 அது எடுக்காத பிரியா. என்ன வேணும் பிரியா? பிரியா, கயிறு எடுக்காத பிரியா. பிரியா, சொன்ன கேளு பிரியா. பிரியா, உனக்குள்ள பேய் இருக்கு பிரியா, சொன்ன கேளு பிரியா. வேணா பிரியா, கயிறு எடுக்காத பிரியா. பிரியா, பிரியா, சொன்ன கேளு பிரியா. ஏய், சொன்னா புரியாத, கயிறு எடுத்தா செத்துருவே நீ. ஓ டாடி, யூ நீ சொல்ல கேட்க மாட்டேன். பாடி விடு, பாடுறலாம். பிரியா, பிரியா, பாடுறலாம். பிரியா, பிரியா, வா பிரியா. பிரியா, உடனே வந்துடா பிரியா. சார், ஏய், ஹவ் டேரி மேன், உனக்கு என்ன பைத்தியம்? உன்னை கொன்னுடுவேன், கொன்னுடுவேன். சார், பாடா சார். பிரியா, நீ கூட வா பிரியா. பிரியா, அக்கா, சார், அக்கா, பிரியா, அக்கா, என்னங்க இதெல்லாம்? டைம் என்ன? 9:30. 12:30 ஆகிறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரீசன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க டென்ஷன் இல்லாம இருங்க, இங்க எந்த பேயும் இல்லை, சரியா? பிரியா எங்க? மேல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. சொப்னா, நீ உள்ள போய் என் லேப்டாப் எடுத்துட்டு வரியா?
சொப்னா சொப்னா ஏய் சொப்னா என்னாச்சு சொப்னா சொப்னா என்னாச்சுமா என்னமா என்னாச்சு ஏன் அப்படி கத்துறீங்க என்னாச்சுமா என்னமா என்னாச்சு அங்க பேய் இருக்குங்க what happened சொப்னா சொப்னா ஒண்ணு இல்லமா சொப்னா இருட்டுல ஏதோ பார்த்து பேய்னு பயந்துட்டாங்க சார் ஐயோ இல்லங்க நான் என் கண்ணால பார்த்தேன் ரிலாக்ஸ் ஆ நான் பாத்தீங்க தயவு செஞ்சு நம்புங்க ப்ளீஸ் சொப்னா கூல் டவுன் இங்க பாருங்க நான் பாக்கேன் அங்க அங்க ஓகே இங்க இருக்க வேண்டாம் இங்க இருந்து போயிடலாம் ஓகே போலாம் போலாம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் வெளிய போலாம் உதய் சொப்னா ரொம்ப பயந்துட்டாங்க அவங்களை எங்கயாவது பக்கத்துல வெளிய கூட்டிட்டு போயிடுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க போங்க வாமா நாம மட்டும் இல்ல எல்லாரும் போயிடலாம் சரி எல்லாரும் வெளியில போங்க ஓகே எல்லாரும் வெளியில போங்க முதல்ல நீங்க கிளம்புங்க நாங்க பின்னாடியே வரோம் போங்க வந்து மூணு நாள் ஆச்சு இதுவரை எந்த ரீசன்ஸையும் கண்டுபிடிக்க முடியல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனது இல்லையே சொல்லு பாக்கிறேன் நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன் அங்கிள் அங்க எப்படி வரணும் இது கொஞ்சம் கன்ஃபியூஷனான ரூட்டு நீ அங்கேயே இரு நான் கார் எடுத்துட்டு வரேன் ஓகே கார் கீ மேலே மதுவோட ரூம்ல இருக்கு ஓகே நான் போய் வாங்கிக்கிறேன் பிரியா கார்கே கூடு கிரண் வந்திருக்கான் போய் கூட்டு வரணும் வந்துட்டானா பிரியா என்ன இது என்ன விளையாட்டு இது கார் சாவி எங்க அங்க இருக்கு இந்த ருத்ராட்சத்தை கையில வச்சுக்கிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி ஒரு மெழுகுவத்தியை ஏத்திட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு கண்ணை மூடாம உன் உருவத்தை அந்த கண்ணாடியில பாரு காலை வெட்டிட்டீங்களா அடுத்ததா கழுத்தை அறுத்துருங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் திஸ் இஸ் காஃபி டே சார் லிக்கர் இஸ் நாட் அலோட் சார் சார் லிக்கர் இஸ் நாட் அலோட் சார் சார் ப்ளீஸ் ஹே வாட் தி ஹெல் இஸ் கோயிங் ஆன் ஹியர் என்ன
மாட்டுவான். வந்துட்டேன் வாக்கிரன். யா
ஏன் சார் பிரியா அவ்வளோ டல்லாக இருக்கா? ரெண்டு நாள் சரியான தூக்கம் இல்லை, அதான் அப்படி இருக்கா. பார்க்குறேன், பெட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நிலத்துலேயும் அதிர்வு இல்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பிரியா என்ன டாடி? வாட் ஹேப்பன் சார்? ஆமா நீ இப்போ? நான் இப்போ? ஆர் யூ ஆல்ரைட்? யா ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். தேங்க் குட்னஸ். ஓகே ஸ்வீட் ஹார்ட். சார் என்னாச்சு சார்? அப்படி பயந்து போய் ஓடி வந்தீங்க? நதிங். சத்தம் கூட கேக்குது. எல்லாரும் அப்படி பாக்குறீங்க பிரியா? பிரியா சார் என்ன சார்? பிரியா
எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. தேங்க்ஸ். பை தி வே, யாரையாவது நீ லவ் பண்றியா? என்ன போய் யாருங்க லவ் பண்ணுவாங்க? உனக்கு என்ன, நீ அழகா தான் இருக்க, அதுக்கு மேல நீ நல்லவனும் கூட. எப்போ உன் கல்யாணம்? அதுக்கு நான் முதல்ல பணம் சம்பாதிக்கணும்ல. இன்னும் அந்த கோடி ரூபாய் பைத்தியம் உனக்கு போலையா? அதெல்லாம் போயிடுச்சுங்க. உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு, அதான் வேலை தேடிட்டு இருக்கேன்.